அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாக் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த விளாக் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ஷூட் பண்ண போதும் சரி, எடிட் பண்ண போதும் சரி, ரொம்ப எக்ஸைட்டடாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணேன். என்ன வீடியோ அப்படின்னா, என்னோட பிரதர் வந்து கத்தார்லேருந்து இந்தியா வராரு ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆஃப்டர் அ லாங் லாங் கேப். ரொம்ப நாளாகிச்சு, இந்த மாதிரி இவ்வளோ 2 இயர்ஸ் நாங்கள் வந்து இவ்வளோ பிரிஞ்சிருந்ததே கிடையாது. அட்மோஸ்ட் வந்து 1 இயர் தான். ஸோ 2 இயர்ஸுங்கனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே சரி. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. கிட்ட ஒரு 8:45 தான் எந்திரிச்சினே, ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஆகிடுச்சு தூக்கம், நைட்லாம் தூங்குலங்கிறதுனால. ஸோ 8:45 கடகடன் 5 எந்திரிச்சு குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் குடிச்சிட்டு. எங்களுக்கு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான் பண்ணேன். இது வந்துட்டு பார்த்தோன்னா வட்டலப்பம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வட்டலப்பம் ஏன்னாக்கா என்னோடய பிரதர் வந்து சொல்லிட்டார் ஈவினிங் வந்து லேண்ட் ஆகுது ஃப்ளைட் ஒரு 3:00 அந்த மாதிரி. ஸோ வீட்டுக்கு வர 6:00 ஆகிடும். நைட்டு டின்னருக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இடியப்பம் சிக்கன் கறி வட்டலப்பம் வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி புக் பண்ணிட்டார். அதனால் காலையில் வட்டலப்பம் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈவினிங் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லாக சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். அதனால் வட்டலப்பம் வந்து காலையிலே வந்து வச்சுட்டேன். வட்டலப்பம் ரெசிபி பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் டீட்டெயில்டு வ்ளாகவும் நான் வந்து ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வட்டலப்பம் வச்சுட்டு கடகடன் வீட்டு வேலைலாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து சிக்கன் கறி தான் பண்ண போகிறேன். ஸோ லஞ்சுக்கும் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கறி சேர்த்து தான் வந்து பண்ண போகிறேன். ஆயில் போட்டு வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு சால்ட் போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் வதக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால் வந்து பெருசாக அதுக்கப்புறம் நல்லா வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல, லைட்டிங்ஸ் அந்தளவுக்கு இல்லாததுனால. ஸோ வட்டலப்பம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே சிக்கன் கறிக்கு வந்து மசாலாலாம் கரைச்சிட்டு தேங்காயும் கரைச்சிட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஒசு வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா சிக்கன் கறி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா அண்ட் ரைஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். மீன்வேல் நானும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு சிக்கனும் அம்மா வந்து பொறிச்சிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு ஃபைசனை பிக்கப் பண்ணும், பிகாஸ் 1:00 ஃபைசனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். இன்றைக்கி தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஃபைசனுக்கு வந்து கிளாஸஸ் எதுவும் எடுக்காது, முஸ்தி தீபாவளி செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் வேரில் வந்து ஃபைசன் ஸ்கூல் போயிருந்தான். 1:00 போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபைசின்க்கு வந்துட்டு பார்த்தோனாக்கா ஸ்கூல் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு லீவ் மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் நானும் வந்துட்டு ஊருக்கு போகிறேன். என்னோடய பிரதருக்கு வந்து ஒரு ஷார்ட் வெக்கேஷன் தான் இது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வந்து ஊர்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் 2 வீக்ஸ் தேவையான புக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து ஃபைசன் சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 1:30 மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைசனுக்கு ஃபீட் பண்ணணும், நாங்கள் லஞ்ச் முடிக்கணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், மறுபடியும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. எனக்கு உட்கார கூட டைம் இல்லை. லிட்ரலி அங்கே காலையில் நான் 8:45 ஸ்டார்ட் பண்ண வேலை, ஈவினிங் சாரி நைட்டு 10:30 வரைக்குமே என்னால் படுக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிஸியாகவே போயிட்டு இருந்தது. ஸோ என்னென்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஸோ வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி ஜும்மாங்கிறதுனால கடகடன்னு கிளம்பி போயிட்டேன் ஃபைசினுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு. பக்கூர் எதுவுமே போடல. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு இடத்துல இது போட்டால் கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ அன்றைக்கான லஞ்ச் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா குக்கும்பர் கேரட் எல்லாம் ஆனியன்லாம் போட்டு ஆனியன் ரைத்தா அது கூட வந்து சிக்கன் கறி வித் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் சிக்கன் ஸ்டே ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு லஞ்ச் வந்து முடித்தோம். லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைசினுக்கும் ஃபீட் பண்ணணும், அதுவும் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வீடெலாம் ஒரு தடவை ரஃபாக க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பணும். கரெக்டாக வந்து 2:15 கிளம்பணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கேருந்து வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 2:30 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 3:05 ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஸோ வெளியே ஆறுறதுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆகிடும்.
நாங்கள் ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பணுனாக்கா கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் கிளம்பணும். இப்போ டிராஃபிக் ரொம்ப அதிகமானதுனால எங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பல்லாவரம் கிட்டே போயிட்டுருக்கும் போதே வந்து செக் பண்ணப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. ஸோ உடனே என் பிரதரோட இந்தியா நம்பர் கால் பண்ணேன், எஸ் ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு, நான் இப்போ வெளியாகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஸ்லோவாகவே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நாங்களும் டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு பார்க்கிங்கெல்லாம் போய் போடுறதுக்குமே லேட் ஆகிடுச்சு, பிகாஸ் ஏர்போர்ட்டு புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ தான் போகிறோம். லாஸ்ட் டைம் என் பிரதர் போகும்போது திருச்சி ஏர்போர்ட் வழியாக தான் போனார், சென்னை ஏர்போர்ட் வழியாக போகல. அண்ட் நாங்கள் வந்ததும் 3 years ஆச்சு, 2020 வந்தது. அப்போது இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கட்டிகிட்டு தான் இருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்தோடனே எதுவுமே புரியல, டக்குன்னு மேலே மேலே ஏறிட்டோம். இதுவும் டிபார்ச்சர் ஏரியா, ஸோ டிபார்ச்சர் ஏரியாவில் எங்களால் பார்க் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் அரைவலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் ஃபுல்லாக சுற்றி கீழே இறங்கி வந்து மறுபடியும் வந்து டெர்மினல் 2 அரைவலுக்கு வந்து போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கிங்கில் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்து வெளியே வந்தோம். ஸோ ரொம்ப லாஸ்ட் மினிட்ல ஹரிபரி ஆகிடுச்சு, பிகாஸ் லக்கேஜ் எடுத்துட்டு வர நேரம் ஆகிடுச்சு. பிரதர் வரத்துக்குள்ளே நாங்கள் போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கடகடன்னு வந்து மறுபடியும் வந்து சுற்றி முடிச்சுட்டு இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம், அரைவல் ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வழியாக பார்க்கிங் போட்டாச்சு, பார்க்கிங்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க, கீழே பிளாட்ஃபார்மில் இருக்கிற பார்க்கிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து வாலெட் பார்க்கிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு கடகடன் வந்து லிஃப்ட் வழியாக மால் வழியாக வந்து அரைவல் ஏரியாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துமே இங்கே வாங்கியான்னு சொல்லிட்டு இங்கே போகணுமா அங்கே போகணுமான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, பட் நிறைய அங்கே கைட் பண்ணுறாங்க, கேட்ட உடனே சொல்கிறாங்க. ஸோ அதனால் கடகடன் வந்து அரைவல் ஏரியாக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி எங்கேயுமே கார் பார்க் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே நடந்து தான் வந்தோம். ஸோ நடந்து வந்து ஒரு நாட் ஈவன் 2 minutes அதுக்குள்ளேயே பிரதர் கால் பண்ணேன், இந்த வந்துட்டேன் ஏஃபைல வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ பேசிட்டே வந்து பார்த்தாச்சு, ரொம்ப வெயிட்டிங்கே பண்ணல, டக்குன்னு ஒரு 2 minutes கேப்லேயே வந்து வெளியே வந்துட்டார். ஸோ வைஸ்னு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான், ஏன்னா 2 years அப்புறம் பார்க்குறோம், ப்ளஸ் அவனுக்கு ரொம்ப நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா வந்து பார்க்குறான் இல்லையா, அதனால் பேசிக்கிட்டே வந்து வந்துட்டு இருந்தார். நான் டக்குன்னு டேடிகிட்ட வந்து கேமரா குடிச்சிட்டு நான் வந்து உள்ளேவே போயிட்டேன், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஃபைனலி மீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நேராக வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்க்கிங்க்கு வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் 2 years அப்போ போகும்போது ரொம்ப சின்ன பையனாக இருந்தார், ஸோ இப்போ நல்லா வந்து பெரிய ஆள் ஆகிட்டார், நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ எங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபைசனுக்கும் வந்தவுடனே ஒரு சர்ப்ரைஸு. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல கார் எல்லாம், ஸோ அதனால் வந்து பேக்லேயே ஹேண்ட் லக்கேஜ் ஒரு கார் வச்சுருந்தார், அதை எடுத்து கொடுத்தோன்னா அவனுக்கு இன்னும் சந்தோஷம். ஸோ அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ கார் பார்க்கிங்லேருந்து எடுத்து வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், என் ஹஸ்பண்ட் போயிட்டு காரும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அகெயின் இப்போ ரிட்டர்ன் போகும்போது கண்டிப்பாக டிராஃபிக்கில் மாட்டிப்போம், பிகாஸ் எல்லாம் தீபாவளி வெக்கேஷனுக்கு ஊருக்கு கிளம்புவாங்க, அந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து வண்டலூர் வழியாக வரும்போது வந்தோம், ஸோ இப்போ போகும்போது வேலச்சேரி வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு ரோட்டில் தான் வந்தோம். பட் ரொம்ப வந்து டிராஃபிக் இருந்தது, ஸ்டக்காகி ஒரு 1 hour மேலே தாண்டிடுச்சு வரத்துக்கு. ஸோ ஒரு 5:30 போல் தான் வீட்டுக்கே ரீச் ஆனோம். வந்ததுக்கப்புறம் என் பிரதர் வந்து ரொம்ப பசி இருக்குது, பிகாஸ் லன்ச் ஒன்றும் சாப்பிடல, அதனால் கடகடன் வீட்டுக்கு போயிட்டு ஆல்ரெடி சிக்கன் கறி வட்டை பண்ண ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ லன்ச் சாரி டின்னர் வந்து இடியாப்பம் மட்டும் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கடன் இடியப்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் அம்மாவும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு போகிறோம், அண்ட் ஊருக்கு போன அடுத்த ஒரு நாளே வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எல்லாம் அடுத்தடுத்த ப்ளாகில் பார்ப்பீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா, ஸோ டக்குன்னு வட்டமும் கட் பண்ணிட்டேன், டக்குன்னு போய் பிரதர் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டான். ஸோ இடியப்பம் சுற்று டின்னர் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம், ஐ மீன் நாங்கள் இல்லை பிரதர் சாப்பிட்டுட்டாரு, பிகாஸ் நைட்டு வரத்துக்கு லேட் ஆகிடும் வெளியே போயிட்டு வரத்துக்கு. ஸோ நேராக எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு 6:30 கிளம்பியாச்சு, எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அம்மாவுக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து
ரொம்ப பழசாயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ், ஃபைசின் பிறக்கும் போது வாங்கினது, ஃபைசின்க்கு இப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ 5 இயர்ஸ் ஆச்சு அந்த ஃபோன் வாங்கி. ஸோ அது வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, அதனால வந்து புதுசாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வாங்க தான் வந்திருக்கோம். ஃபைனலி ஒரு சாம்சங் மொபைல் தான் வந்து சூஸ் பண்ணோம். அம்மாக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கும் இப்போ தான் லான்ச் ஒரு 10 டேஸ் ஆகுச்சு, எங்களுக்கும் பிடிச்சது டக்குன்னு அமைஞ்சிடுச்சு கலர்லேருந்து எல்லாமே. ஸோ டக்குன்னு வந்து வாங்கி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் வாங்கிட்டு அண்ட் தென் அங்கேருந்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 8:30 மாதிரி ஆகிடுச்சு. அது ஏன்னா டிராஃபிக்லேயும் நல்லா ஸ்டக் ஆகிட்டோம், இங்கே வரத்துக்கே எங்களுக்கு 1 ஹவர் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் வந்து அங்கேருந்து 9:00 கிளம்பி நேராக மெரினா மால் வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் மேக்ஸில் வந்து என் பிரதர் ஷாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதனால் வந்து மேக்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு காரை இங்கே ஹிரானந்தினியில் பார்க் பண்ணிட்டோம். உள்ளே பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும், அங்கேயும் ஒரு பெரிய கியூன்னு பார்க்கிங்கே. ஆக்சுவலி 9:00 மேலே வந்ததுனால அந்தளவுக்கு மாலில் கூட்டமே இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது ஃப்ரீயாக. ஸோ டக்குன்னு வந்துட்டு கடையான வேலையை முடிச்சுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு ஒரு 10:00 போகலாம். ஸோ வீட்டுக்கு ஒரு 10:30 ரீச் ஆகிட்டோம். அந்த டே வந்து அவ்வளோதான், அது வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த ப்ளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.